ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மயா குடில். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காவை எப்படி 1 மந்த்துக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த தேங்காவை உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையாக எனக்கு தோணுது. அப்போ தான் நான் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 வீக் முன்னாடி திருவி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த தேங்காய், நான் கொஞ்சம் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் மாதிரி தான் இருக்கும் தேங்காய் எடுக்கிறப்ப. ஸோ நீங்கள் சமைக்கிறதுக்கும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு துருவின தேங்காய் மாதிரியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஜென்ரலாக நான் வந்து தேங்காய் திருவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தேங்காவை கீறி போட்டு சட்னி எல்லாம் அரைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து கலரும் சேஞ்ச் ஆனது. இன்னொன்று வந்து அந்த சில சமயம் தேங்காய் அரைக்காமல் அப்படியே கிடக்கும். அப்போ தான் இந்த மெத்தட் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது. அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு தேங்காவை உடச்சி வச்சுருக்கேன். இந்த இப்போ வந்து நான் பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் தேங்காய் உடைக்கிறப்ப கோணலாக உடைஞ்சிடும், கரெக்டாக ரவுண்டாக உடையவே உடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தேங்காவை ஒரு நிமிஷம் வந்து தண்ணியிலேயே போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற நாரெல்லாம் பிச்சுட்டு இந்த ஒரு லைன் மாதிரி இருக்கும், அது வந்து கணுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 3 இடத்துல இருக்கும் தேங்காயில். ஸோ அந்த இடத்த பார்த்து கரெக்டாக நீங்கள் ஒரு தட்டு தட்டினீங்க அப்படின்னா ரவுண்டாக அழகாக உடைஞ்சிடும். நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நேரம் உடச்சிட்டே இருப்பேன், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். இது உங்களுக்கும் இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ்க்கு. இன்னொன்று வந்து சில பேரால் தேங்காய் வந்து உட்காந்து திருவ முடியாது, நீ பெயின் இருக்கும், இல்லைனா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை வந்து ஏதாவது ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் கஷ்டப்படுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லா கிரைண்டர்லேயுமே தேங்காய் திருவி கொடுக்குறாங்க, பட் நம்ம அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதை வந்து நீங்கள் ரொம்பவே நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அது, அதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த துருவியில் எல்லா தேங்காயும் கலெக்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே நீங்கள் துருவி சாப்பாட்டில் கூட நீங்கள் துருவி விடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் துருவி வச்சு தான் துருவினேன், அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸ் சொன்னேன். இந்த ஒரு தேங்காயையும் கைப்படாமல் துருவி வச்சுட்டு இந்த மாதிரி 1 பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தேங்காயில் வந்து கைப்படவே கூடாது, கை பட்டுடுச்சு அப்படின்னா அந்த 1 மந்த்துங்கிற லைஃப் வந்து நமக்கு கிடைக்காது. நீங்க சாப்பாட்டுக்கு சமைக்கிறப்ப எடுக்கிறப்பையும் ஈரம் இல்லாத ஸ்பூனா பார்த்து எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான தேங்காவை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை ஃப்ரிட்ஜ்லேயே நீங்க வச்சிடணும். அந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த 1 மந்த் கண்டிப்பா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தேங்காயில் 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சில்வர் பாக்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் திருவி வச்சுக்கிறப்ப ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு, அப்புறம் அவசர அவசரமாக காலையில் சமைக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. நான் வந்து ஜஸ்ட் 1 தேங்காய் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் 1 மாதத்துக்கு எத்தனை தேங்காய் தேவையோ அத்தனை தேங்காவை துருவி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, காலையில் சீக்கிரமாக நம்ம சமைக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சட்னி அரைக்கணும்னாலும் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு நம்ம அரைச்சோன்னா ரொம்ப குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டம்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே பாக்ஸில் வைங்க. ஏன்னா ரொம்ப டம்ப் பண்ணிங்கன்னா டைட்டாக இருக்கும் எடுக்கிறப்ப அந்த தேங்காய், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் இல்லைன்னா சஜஷன் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.